Number 5, prove that the line segment joining the midpoints of two sides of the triangle is parallel to the third side. Okay, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டூ சைட்ஸ். ஓகே, நான் திஸ் சைடுக்கும் திஸ் சைடுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ மிட் பாயிண்ட் எடுத்து அந்த மிட் பாயிண்ட் ஜாயின் ஆகிற மாதிரி லைன் ட்ராப் பண்ணா அந்த லைன் எப்படி இருக்குன்னா இஸ் பேரலல் டு த தேர்ட் சைடு. ஓகே, அப்போ இந்த லைனும் திஸ் லைனும் பேரலாக இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஹூஸ் லென்த் இஸ் ஆஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு. ஓகே, அப்போ இந்த மிட் பாயிண்ட்க்கு நம்ம ஜாயின் பண்ண லைனுடைய லென்த் எப்படி இருக்குன்னா இந்த தேர்ட் சைடோட லென்த்துக்கு ஆஃப் ஆகிருக்குன்னு எடுத்துக்கணும். ஓகே, அதாவது இப்போ ஏ பி சின்னு நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம், டிஇ அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டிஇயோட லென்த்து வந்து இதில் பாதி, தேர்ட் சைடில் பாதி, அப்போ ஒன்றோட பை டூ பிசியாக இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எடுத்துக்கலாம். ஸோ ஏபிசி அப்படிங்கிறதெல்லாம் வெர்டிசஸ், அப்போ என்னவா இருக்கும், தட் இஸ் பொசிஷன் வெக்டாராக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஓஏ வெக்டார் என்னவா இருக்கும், தட் இஸ் ஏ வெக்டார். ஓபி வெக்டரை பி வெக்டார்னு எடுத்துக்கலாம், அண்ட் ஓசி வெக்டரை சி வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகே, டி அப்படிங்கிறது மிட் பாயிண்ட். ஓகே, அப்போ ஓடி அப்படிங்கிற மிட் பாயிண்ட் என்னவா இருக்கும், திஸ் டூ பாயிண்ட் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணியிருப்போம். அப்போ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டிவைட் பை டூ. ஓகே, இ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஏசிக்கு மிட் பாயிண்ட். ஓகே, அப்போ ஓ இ அப்படிங்கிற பொசிஷன் வெக்டார் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைட் பை டூவாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டிஇயோட லென்த் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, அப்போ டிஇ வெக்டார் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஏபி அப்படிங்கிற வெக்டார் டைரக்ஷன் இருந்தால் பொசிஷன் வெக்டார் கம்பேர் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒன் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதுவோம். சேம் அதே ஃபார்மேட்டுக்கு தான் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஓஇ வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார். ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்னவா இருக்கும், ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டிவைடட் பை டூ மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டிவைடட் பை டூவாக இருக்குது. ஓகே, இப்போ சேம் டினாமினேட்டர், அப்போ நியூமினேட்டர் ஆட் பண்ணலாம். அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஹோல் டிவைடட் பை டூ. இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ வெக்டாரும் ஏ வெக்டரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன்லி சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டிவைடட் பை டூவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுல இருந்து ஒன் டிவைட் பை டூவை நம்ம காமனல் எடுத்துடலாம். அப்போ காமனல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும், தட் இஸ் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஓகே, சி வெக்டார் மைனஸ் பி வெக்டரை நம்ம எப்படி எழுதிப்போம், ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். அப்போ பிசி, ஓகே, அப்போ பி சி வெக்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் எப்படி எழுதிடலாம் பாருங்கள், தட் இஸ் பிசி வெக்டர் எழுதிடலாம். அப்போ ஒன் டிவைட் பை டூ பிசி வெக்டார். ஓகே, அப்போது டிஇ வெக்டார் நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஒன் டிவைட் பை டூ பிசி வெக்டர்னு கிடச்சிருச்சு. நமக்கு பேரலல் கண்டிஷன் என்ன, ஏ வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா ஆஃப் பி வெக்டார்னு இருந்தால் ஏ வெக்டரும் பி வெக்டரும் பேரலல்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், ஒன் டிவைட் பை டூ அப்படிங்கிற ஸ்கேலர் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் டிஇ வெக்டார் எப்படி இருக்குன்னா பேரலல் டு பிசி வெக்டராக இருக்கும். ஓகே, பேரலல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், நமக்கு லென்த் என்னவாக இருக்கும், ஹாஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் தேர்ட் சைட் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், போத் சைட் மாடல் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ நவு அப்ளை தி மாடல்ஸ் ஆன் போத் சைட். அப்போ டிஇ வெக்டர் சீக்வல் டு ஒன் டிவைட் பை டூ மாடல்ஸ் ஆஃப் பிசி வெக்டர். ஓகே, இப்போ மாடல்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெக்டர் கேன்சல் ஆயிரும். அப்போ டிஇ ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை டூ பிசி. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு பாருங்கள், அந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ணுற லைனோடைய லென்த் வந்து தேர்ட் சைடுடைய ஆஃபாக இருக்குதுன்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ ஹென்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், டிஇ வெக்டர் பேரலல் டு பிசி வெக்டர். அண்டு நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், டிஇ இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை டூ பிசியாக இருக்குது. ஓகே,